போதைப் பொருள் விற்கும் மாநிலமாக தமிழகம் வளர்ந்து வருகிறது என்று பாஜக தலைவர் சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து? போதைப் பொருள் இந்தியா முழுவதும் பெருகி இருக்கு. பாஜக அண்ணாமலை முதல்ல சொல்லணும்னா குஜராத்தை தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டை விட குஜராத்தில் தான் அதிகமான போதைப் பொருள் அவர் ஆண்ட மாநிலம். அந்த மாநிலத்தில் 3000 டன்னு கஞ்சாவை பறிமுதல் பண்ணாங்க. அந்த 3000 டன்னு கஞ்சா எங்கே போச்சுன்றத இது வரைக்கும் அவர் தகவலே சொல்லலை. ஆனால் அண்ணாமலை இங்கே என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக கஞ்சா இருக்குது, தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது, போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குன்றத தமிழ்நாட்டு முதல்வரே ஒத்துக்கிட்டு தான் கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி காவல் கண்காணிப்பாளர்களெல்லாம் ஒன்று கூட்டி ஒரு கூட்டத்தை நடத்தி அதை கட்டுப்படுத்தணும், போதை இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ ஆண்டு காலமாக ஆட்சி செய்த குஜராத்து இருக்கிற உலக இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிற குஜராத்தில் டன் கணக்கில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் சம்பந்தமாக எந்த விவரம் இல்லையே. அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 1000கணக்கான கோடி மதிப்பிலான ஹெராயின் பொருட்கள்லாம் காணாமல் போச்சுன்ற ஒரு இதுவும் வந்து வந்திருக்கு. அப்போது இதெல்லாம் செய்கிற பாஜக அதை மறைச்சிட்டு தமிழ்நாடு மீது திசை திருப்பது என்பது அப்பட்டமான அவர்களுடைய நாடகம்.